கொடுக்குறாங்க எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கடையாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கல்யாண ஜுவல்லரி பார்த்தோம் ஜிஆர்டி பார்த்தோம் என்எஸ்கே பார்த்தோம் லலிதா பார்த்தோம் தங்கமீர் பார்த்தோம் இன்னைக்கு வந்து என்ன ப போட முடியல நாங்கள் சீட்டு போடுறதுக்கு எனக்கு பெஸ்ட் ஐடியாவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு நல்ல வருமானம் வருது ஆனால் என்னோட ஆடம்பரத்தை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பண்ணுங்க சீட்டு போட முடியல என்கிட்ட காசு இருந்து சீட்டு போட முடியலன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம நகசீட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கடையிலையும் எந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது எந்த மாதிரி கிஃப்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க எவ்வளோ ஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணம் ஜுவல்லரி பார்த்தோம் ஜிஆர்டி பார்த்தோம் என்எஸ்கே பார்த்தோம் லலிதா பார்த்தோம் தங்கமீர் பார்த்தோம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா போத்தீஸ் பார்க்க போகிறோம் ஸோ போத்தீஸோட நகசீட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கமெண்ட் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ சீட்டு டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்னால் வந்துட்டு சீட்டு போட முடியல சீட்டு போடுறதுக்கு எனக்கு பெஸ்ட் ஐடியாவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்துட்டு நல்ல வருமானம் வருது ஆனால் என்னோடய ஆடம்பரத்தை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நான் பெஸ்ட் ஐடியாவாக என்ன சொல்லணும்னா வர வருமானம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு அதாவது டென் தௌசண்ட் சேலரி வருது அப்படின்னு வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு எயிட் தான் வருதுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் மைண்ட் செட் செட்டானால் மட்டும்தான் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் இதையும் உங்க மைண்ட் செட் பண்ணனும் நீங்க உங்களுக்கு ஏத்துக்கணும் நீங்க உங்களை ஏத்துக்கல அப்படின்னா நீங்க என்னதான் நினைச்சாலும் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது ஸோ பெஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருந்தால் மட்டும் போதாது அதுக்கானதை வந்து செயல்படுத்தவும் நீங்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமா தாங்க இருக்கும் யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் அந்த ஆடம்பரமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இப்போ நம்ம டயட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தான் நம்ம டயட்ல இருக்கணும் இருக்கும்னு நினைச்சாலும் அந்த நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பார்க்கும்போது என்னடா டயட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி பண்ணாம ஆக முடியாது டயட்ல இருக்கணும்னா இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் எந்த விஷயத்துக்குமே வந்துட்டு நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அதனால வந்துட்டு நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் அவ்வளவு தூரம் சொன்னனால நான் சொல்றேன் உங்களால் ஆடம்பரத்துக்குள்ளே போகிறத நிறுத்த முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட சம்பளம் இவ்வளோதான்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வர வருமானத்தில் ரூபாய் தான் சம்பளம் ரூபாய் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு சீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்துக்குள்ளே கமிட் ஆகிக்கோங்க கமிட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும் அது பெஸ்ட்டு என்ன ஒரு கமிட்மெண்ட்டுன்னா நீங்கள் நகைசீட்டு கூட போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நகை சீட்டுங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு கட்டுற ஒரு விஷயம் அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நகை சீட்டு நான் போட்டிருக்கேன் ஆயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா மாசம் மாசம் எனக்கு தோணுனா நான் கட்டுவேன் இல்லைன்னா நகை சீட்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன் எனக்கு அதை விட முக்கியமாக ஆடம்பரம் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் போக முடியும் பட் நீங்கள் வந்து ஒருத்தவங்கிட்ட ஏழை சீட்டோ குழுக்கு சீட்டோ போட்டிங்கன்னா அந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிற மூஞ்சி மூஞ்சுன்றதுல வைக்கிறதுலையே நீங்கள் ஒரு கோவம் வந்து கட்டிடுவீங்க ஸோ அதனால உங்களால் நகை போடுறதுக்கு முடியலை அப்படின்னா ஏன்னா நகை சீட்டுங்கிறது நான் மாசம் மாசம் நான் கட்டுறது ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதம் நகை சீட்டை நான் கட்டுவேன் இல்லைன்னா நான் கட்ட அப்படிதான் ஒரு நகசிட்டுங்கிறது அந்த கம்பெனில இருந்து வந்துட்டு நீங்க போன் பண்ணி கட்டுங்க கட்டுங்கன்னு டார்ச்சர் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படியே நம்ம வந்து கம்பெனில இருந்து கேட்டாலும் இல்லங்க நான் பாத்துக்கிறேன் அடுத்த மாசம் கட்டிக்கிறேன் இல்லங்க என்ன கட்டாய் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் எவ்வளவு நான் கட்டியிருக்கேன்னா அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் பெனிஃபிட் இல்லை என்னன்னு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் இந்த மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது ஆடம்பரத்துக்குள்ள இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா சேவிங்ஸும் பண்ணணும் அப்படின்னா அதாவது என் கண்ட்ரோலை மீறி நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது இருக்கும் இது ஏழு சீட்டு குடுக்க சீட்டு போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அங்கட்டு ஒரு தேர்ட் பர்சன்ஸ் அவங்ககிட்ட வந்து கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவங்க பத்து பேரை நம்பி போட்டிருக்காங்க உங்க காசை அவங்க போடவும் மாட்டாங்க சோ கண்டிப்பா மாசம் மாசம் நீங்க குடுத்தாதான் அந்த காசையும் வசூல் பண்ணி அவங்க இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும் சோ நீங்க குடுக்கலன்னு சொல்லவும் முடியாது நீங்க ஒரு சீட்டு கட்டிட்டீங்கனாலே அடுத்த ஒன்பது சீட்டு நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் ஸோ அதனால ஏழு சிட்டு குளிச்சிட்டு போடுங்க அதுல வர்ற ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து நீங்க போய் அப்படியே டக்குனு மைண்ட் மாறதுக்குள்ள என்னைக்கு இன்னைக்கு அமௌண்ட் உங்க கையில கிடைக்கிதா கோல்ட் ரேட் நீங்க செக் பண்ணாதீங்க கோல்ட் ரேட் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சேவிங்ஸ் நல்லா ஊறி போனவங்க கோல்ட் ரேட் செக் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கினோம்னா ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றதுக்குள்ளேயே நீங்க அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் டெபாசிட் பண்ணி வச்சிடணும் ஒரு பதினோரு மாதத்துக்கு வந்துட்டு லாக் பண்ணி பாண்டை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னு சொச்சிக்கோங்களேன் அடுத்து பதினோரு மாதம் கழிச்சு தான் நீங்கள் போயிட்டு அந்தத வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நகை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அப்படி நகை எடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வந்துடும் ஓகே சூப்பர் நம்ம நகை எடுத்துகிட்டு நம்மளாலே முடியுது அப்படின்னு ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டைம் அந்த நகையை வாங்குற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தாங்க இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கும் இல்லை அந்த கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது என்னத்தை போய் சீட்டு போட்டுக்கிட்டு என்னத்தை கட்ட அப்படி தான் இருக்கும் பட் கட்டி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் நகையை எடுத்துடுங்க எப்படியாச்சும் போராடி நகையை எடுத்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த க நகையை கையில் தூடும்போதே அதோடய ஃபீலிங்ஸ்லேயே நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க போராடினாலும் சீட்டு போடணும்டா அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அப்படி வந்து ஃபாலோ பண்ணுங்க சீட்டு போட முடியல என்கிட்ட காசு இருந்து சீட்டு போட முடியலன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சுனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ போத்திஸோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஸ்கீம் இருக்குது அதாவது ஸ்வர்ண சுபிக்ஷம் ஸ்வர்ண வர்ச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸ்வர்ண சுவிகி சுபிக்ஷம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிளெக்ஸிபிளாக தான் இருக்கும் ஸோ மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த சீட் கட்ட முடியல என்னால் வந்து ரொம்ப வந்துட்டு கட்டவே முடியல நினைக்கிறவங்க மாதம் ஐநூறுபா வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐநூறுரூபாயை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் ஒரு கோல்டு காயின் எடுங்க அந்த ஒரு தங்கம் கையில் போதே அதோடய ஃபீலிங்ஸ் என்ன நிறைய பேர் தங்கமே எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐநூறுரூபா சீட்லாம் பெரிய விஷயமா இருக்கும் எதுக்காக நான் இதில் இப்படி சொல்கிறேன்னா இப்போ நிறைய கடைகளில் வந்துட்டு ஐநூறுபா சீட்டே இருக்கிறது இல்லை மினிமம் ரூபாய் தான் இப்போது போர்த்தீஸ்ட்டில் வந்துட்டு இந்த ரூபாய் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அந்த ஐநூறுரூவால இப்போ எடுத்துகிட்டு இப்போ ஆயிரம் இல்லைன்னா மினிமம் ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி சீட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஐநூறுபா சீட்டு இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க போட முடியாதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லெமன் மந்த் ஸ்கீமு தான் வேஸ்டேஜ் வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் அமௌண்ட்லேயும் வர வைக்கிறாங்க கிராமிலையும் வர வைக்கிறாங்க பெஸ்ட்டு எதுன்னு கிராம் தான் நான் சொல்லுவேன் ஜாயினிங் கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்றாங்க ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் ஆஃப்லைலேயும் பே பண்ணலாம் அதாவது நீங்கள் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் பேமெண்ட் மெத்தடுமே ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அமௌண்ட் போட்டுவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெப்ளை கொடுத்துருவாங்க உடனே நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் கையில் ஸோ அதனால் ஆன்லைனில் பே பண்ணுறது பெஸ்ட்டு ஆன்லைனில் எந்த மெத்தடு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம் வர வருதோ அந்த கிராமுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம் பட் ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க ஒரு சீட்டு நான் சொன்ன மாதிரி சீட்டு போட்டுட்ருக்கீங்க கண்டினியூ இருக்கீங்க அதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது அது எயிட் மந்த்தாக இருந்தாலும் சரி நைன் மந்த்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது அந்த நைன் மந்தில் எவ்வளோ கிராம் வர வந்திருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் எந்த பொருள் எடுக்க போகிறீங்களோ அந்த பொருளுக்கு என்ன வேஸ்டேஜ் இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் கட்டிட்டு தான் வரணும் ஜிஎஸ்டியும் பே பண்ணிவிட்டு தான் வரும் ஸோ அதனால் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சால் தான் இந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் எப்பயுமே சீட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டணும் அப்படிங்கிறது அதாவது மாதம் மாதம் நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க அதே மாதிரி உங்ககிட்ட எந்த பொருள் இல்லை அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நீங்கள் அமௌண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா காயின்க்கு போங்க ஏதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ அமௌண்ட்டில் வர வச்சு வரனாங்க அப்படின்னா இங்கே இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல அபி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட்டில் வந்து சீட்டு போடுறோம் அப்படின்னா ஆயரூபா கட்டினோம்னா பதினோரு மாதம் கட்டியிருப்போம் பன்னெண்டு மாதம் நமக்கு ஆயிரம் ரூபா போனஸ் கிடைக்கும் ஆனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் அப்படி அமௌண்ட்டில் போடுற ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் கோல்டு காயின் எடுத்தலாம் ஏன்னா அது கோல்டு காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ பர்சண்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி தான் அமௌண்ட்டை நம்ம கட்டுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வரும் அவ்வளோக்கு முடிஞ்சு போயிடும் ரெண்டாயிரம் ரூபாய்ன்றதே அதிகம் தான் நான் சொல்கிறது ஏன்னா வேஸ்டேஜ் கம்மி அப்படிங்கிறதுனால நீங்கள் கிராமத்தில் வர வைக்கிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஜுவல்லரி தாங்க பெஸ்ட்டு ஏன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக நல்ல கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் அதனால் கிராமில் வர வச்சா நீங்கள் ஜுவல்லரியாக மட்டுமே எடுங்க நகைசிட்டு போட்டாலே முதல்ல ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க கோல்டு காயின் பக்கம் போகாதீங்க அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் எடுத்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு கிராமில் வர வச்சால் ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எயிட்டின் பர்சன்டேஜ் வேஸ்டேஜோடு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ கிராம் வந்திருக்கோம் அந்த கிராமுக்கு பொருளை எடுத்துகிட்டு வேஸ்டேஜ் கட்டிட்டு தான் வரணும் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க பன்னெண்டாவது மாதம் பர்ச்சேஸ் பண்ண அதாவது நீங்கள் எப்போ சீட்டு முடிக்கிறீங்களோ சீட்டு முடிச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த போத்தீஸ் வந்து எங்கெங்கே இருக்குது பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது சென்னையில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரான்ச்சஸ் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணிக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் சாரி ஆஃப்லைனில் போயிட்டு சீட்டு போட்டு ஆரமிச்சு விட்டுட்டு அடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நியர்பையில் என்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆன்லைனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இது வந்து சேம் ஜிஆர்டி போட்டது அதே சேம் ஸ்கீம் தான் எயிட்டின் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து அமௌண்ட்லையும் வர வச்சுட்டே வருவாங்க திரும்ப வந்துட்டு கிராமிலையும் வர வச்சுட்டே வருவாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எப்படி சொல்லணும்னா ஒரு ஐயாயிரபா சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐயாயிரம் ரூபாய் சீட்டுனா நம்ம ஐம்பத்தஞ்சாயிரரூபா கட்டிருப்போம்மா டோட்டல் அமௌண்ட்டு பதினோரு மாதம் இது வந்து அமௌண்ட்டில் இப்போ கிராம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்துட்டு டோட்டல் கிராம் எவ்வளோ வந்திருக்கும்னா ஒரு ஒரு டுவெல் கிராம்ஸ் நான் வச்சுருக்கேன் சும்மா ஒரு டுவெல் கிராம் வந்துருக்கு அந்த ரூபாய்க்கு இப்போ இந்த டுவெல் கிராம் வந்து பெஸ்ட்டாக இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு செக் பண்ணுவாங்க அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது டிவைடாக ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு போடும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கிராம் தான் வருது அப்படின்னா இது தாங்க பெஸ்ட்டு உங்களுக்கு இதே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐடியா கொடுப்பாங்க ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேபி வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பன்னெண்டு புள்ளி நூறு மில் கிராம் கூட இருக்குது நூறு மில் கிராம் கூடை இது உங்களுக்கு பெஸ்ட் இதே எடுத்துக்கோங்க அமௌண்ட்டில் வர வச்சதுல அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்க சொல்லிட்டு ஐடியா கொடுப்பாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே கொடுக்குறாங்க இதுதான் ஃப்ளக்ஸி ஸ்கீமே இதே தான் ஜிஆர்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ தான் மாற்றி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி ஜிஆர்டிலேருந்து நிறைய கஸ்டமர் போய் இப்போ தங்கமையில்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் என்னோடய சர்க்கிளில் நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன் ஆனால் தங்கமயில விட இப்போ தங்கமையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறனால நிறைய பேர் அங்கே போகிறாங்க இந்த ஜி ஜிஆர்டிக்கு பக்கமாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணில் கல்யாணில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வெஸ்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதுவுமே நல்ல ஒரு ஒரு விஷயந்தான் தங்கமையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லலிதா என்எஸ்கே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த நகை வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேஸ்டேஜே கிடையாது நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து எங்கே போடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போடுங்க ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு பிடிச்சது எது நீங்கள் சில பேர் இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பீமாலில் தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் அங்கே கொடுக்குறாங்க ஆனாலும் நான் இவ்வளோ தூரம் தெரிஞ்சுமே தங்கமேலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ராசி ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும்ல சில விஷயங்கள் நமக்கு ஒரு கடையை பார்த்தோம் அந்த மாதிரி அதனால தான் பட் மேபி வந்துட்டு நானும் தங்கமேல போய் பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அங்கே போடலான்னு ஐடியாலாம் இருக்குது ஸோ அதுவும் வந்து நமக்கு மனசு ஒத்து வரணும்ல அதுக்காக கொஞ்சம் வெயிட் இருக்கேன் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஸ்வீக்ஸம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்வர்ண விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வச்சிருக்கீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு லெவன் மன்த் கழிச்சு எடுத்துக்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை போட்டு எவ்வளோ கிராம் வருதுன்றதை போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமு இது ஒன் டைம் பேமெண்ட்டு தான் இதை வந்து அமௌண்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம் ஓல்டு கோல்டை கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து லெவன் மந்த் கழிச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை நான் லெவன் மந்த்துக்குள்ளே எடுக்கலை ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பழைய ஜுவல்லரி இருக்குது அதை கொடுத்துட்டு ஆறு மாதத்தில் ஒரு விசேஷ வருது நான் அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றப்போ சிக்ஸ் மந்த்துக்குள்ளே லாக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் லாக் பண்ணலாம் ஃபைவ் மந்த்தில் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடையாது அந்த சிக்ஸ் மந்தில் லாக் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் கிடைக்கும் ஃபுல்லாக நீங்கள் லெவன் மந்த்து கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்துன்றப்ப கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அது என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து லெவன் மந்த்துக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி தான் இதில் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓ நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரி வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மேபி ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இருந்துச்சா அந்த த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்ன்றது எனக்கு பொறுத்தவரையும் சூப்பர் தான் அதுலேயே நம்ம நல்ல கலெக்ஷன்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா இந்த ஃபிஃப்டீன் மேலே அதாவது ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டின் வந்தாலே நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் அந்த ஃபிஃப்டீன் குள்ளே இருக்கிறது தான் நான் ஓல்டு மாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஓல்டு கோல்ட் டெபாசிட் பண்ணோம்னா சேம் அதே இது பழைய நகையை கொடுத்துட்டு அதை ஒருக்கி எவ்வளோ வந்து நைன் மந்த்ஸ் எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாண்டில் எழுதி கொடுத்துருவாங்க எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அன்னைக்கு கோல் ரேட் என்ன டேட் என்ன எப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாண்ட் போட்டு பத்திரம் போட்டு கொடுத்துடுவாங்க அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒன் மந்த் குடிச்சிட்டு நீ போய் எடுத்துக்கலாம் எப்போ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டும் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ மினிமமாக இதில் வந்துட்டு டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமமாக நீங்கள் டூ லேக்ஸ் வரையும் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் எந்த கடையிலும் பண்ணாத ஒரு விஷயம் கோல்டு காயினும் எடுத்துக்கலாம் கோல்டு ஜுவல்லரியும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயந்தான் தான் ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை நான் கோல்டு காயினே எடுத்துக்கிறேன் எனக்கு ஜுவல்லரி வேணாம்னு நினைப்பாங்க சில பேர் ஜுவல்லரியை எடுத்துக்கிறேன் அப்படினு ஆனால் இதுலேயுமே எனக்கு பொறுத்தவரையும் கோல்டு ஜுவல்லரி தான் எடுக்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா கோல்டு கயனுன்றப்போ த்ரீ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கோல்டு ஜுவல்லரின்றப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்க விரும்புவீங்களா இல்லை த்ரீ பர்சன்டேஜ் இதில் பதினேழு பர்சன்டேஜை விட்டு கொடுத்துட்டு த்ரீ பர்சன்டேஜ்குள்ள பொருள் எடுத்துகிட்டு விடுவீங்களா ஸோ அதனால் ஜுவல்லரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே வந்துட்டு இந்த அதிக வேஸ்டேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜுவல்லரியாக எடுங்க அந்த இடத்துல போய் கோல்டு கயன் எடுத்துட்டு உங்களுக்கான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஃபெசிலிட்டியை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வராதீங்க அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நான் அதெல்லாம் யோசிப்பேன் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஜுவல்லரி தான் பெஸ்ட்டு மினிமமாக பெனிஃபிட் வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஆறு மாதத்துலேயே நான் ஒரு லட்ச ரூபாய் கட்டி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு வந்து லெவன் மந்தில் வேணாங்க எனக்கு ஆறாவது மாதம் ஒருத்தவங்களுக்கு செய்முறை முறை இருக்குது நான் உங்களுக்கு போய் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆறாவது மாதத்துல நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் உள்ள ஜுவல்லரியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ டென் பர்சன்டேஜ்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜ் உள்ள ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஏழாவது மாதம்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் எட்டாவது மாதம்னா ப பதினாலு பர்சன்டேஜ் ஒன்பதாவது மாதம்னா பதினாறு பர்சன்டேஜ் பத்தாவது மாதம்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் பதினொன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கலாம் அந்த பத்து மாதம் வரையும் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் ஸோ எந்தெந்த மாதம் எவ்வளோ ஆஃபர் கிடைக்கிறதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸில் கொடுத்துருக்காங்க மற்ற கடைகள்லாம் கிடையாது மற்ற கடைகளில் லெவன் மந்த்து ஃபுல்லாக முடித்தா மட்டும்தான் பெனிஃபிட் இந்த சிக்ஸ்த்துலலாம் லாக் பண்ணி வைக்க முடியாது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்திலே லாக் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜு நீங்கள் பே பண்ணணும் ஜிஎஸ்டி மேபி வந்துட்டு அந்த லெவன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி இருந்தாங்க அதாவது ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க நம்ம நம்மளோட இது ஸ்கீம் வந்துட்டு பாண்டு வந்து அங்கிட்டே இருக்கும்போது அதாவது லெவன் இருக்கும் இருக்கும்போதே மாற்றிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ்னா கண்டிப்பாக அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து அப்போ வந்துட்டு வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க ஏன்னா சில பேர் நான் அப்பயே போட்டுட்டேன்னா நான் போட்டு வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபோர் ஃபோர் ஃபைவ் மந்த்தில் எனக்கு முடிய போகுது நான் போட்டப்போ த்ரீ பர்சன்டேஜ் தானே ஜிஎஸ்டி இருந்துச்சு நான் அதை தானே பே பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஃபைவ் பர்சன்டேஜ் மாற்றிட்டாங்கன்னா அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வரையே நம்ம கட்டி தான் ஆகணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டுறது அவங்க எப்போ மாற்றுறாங்களோ அப்போ நம்ம பே பண்ணி தான் ஆகணும் எவ்வளோ மாற்றுறாங்களோ ஸோ அது ஒன்று சொல்லியிருந்தாங்க அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதனால நானும் சொல்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போத்தீஸோட ஸ்கீம் டீட்டெயில்ஸு எனக்கு இதில் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமில் வர வைக்கிறது பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் டெபாசிட் பண்ணுறதில் இந்த சிக்ஸ் மந்த்தில் லாக் பண்ணி கொடுக்குற இந்த வேஸ்டேஜுமே எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து எந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும் எந்த கடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்